நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம் நன்மைகளை செய்பவராய் சுற்றி திரிந்தவராம் நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம் நன்மைகளை செய்பவராய் சுற்றி திரிந்தவராம் சுற்றி திரிந்தவராம் அவர் முற்றும் துறந்தவராம் சுற்றி திரிந்தவராம் அவர் முற்றும் துறந்தவராம் நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம் நன்மைகளை செய்பவராய் சுற்றி திரிந்தவராம் குஷ்டரோகிகளையும் பலர் உம்மை சேவிடரையும் குஷ்டரோகிகளையும் பலர் உம்மை சேவிடரையும் குணமாக்கினார் அவர் மனமாற்றினார் குணமாக்கினார் அவர் மனமாற்றினார் நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம் நன்மைகளை செய்பவராய் சுற்றி திரிந்தவராம் அவிகளையும் எவிரு மகளையும் அசுத்த அவிகளையும் எவிரு மகளையும் குணமாக்கினார் உயிரோடு எழுப்பினார் குணமாக்கினார் உயிரோடு எழுப்பினார் நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம் நன்மைகளை செய்பவராய் சுற்றி திரிந்தவராம் கஷ்டப்படுவோரையும் கண்ணீர் வடிப்போரையும் கஷ்டப்படுவோரையும் கண்ணீர் வடிப்போரையும் ஆறுதல் படுத்தினார் பயப்படாதே என்றார் ஆறுதல் படுத்தினார் பயப்படாதே என்றார் நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம் நன்மைகளை செய்பவராய் சுற்றி திரிந்தவராம் சுற்றி திரிந்தவராம் அவர் முற்றும் துறந்தவராம் திரிந்தவராம் அவர் முற்றும் துறந்தவராம் நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம் நன்மைகளை செய்பவராய் சுற்றி திரிந்தவராம் நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம் நன்மைகளை செய்பவராய் சுற்றி திரிந்தவராம் இயேசு கிறிஸ்து உன குணமாக்குற ஊழியத்தின் சார்பாக அருமையான தேவஜனமே உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். செப்பனியா 2:1-3 வாசிக்க கேட்போம். விரும்பப்படாத ஜாதியை கட்டளை பிறக்கும் முன்னும் பதரைப்போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிரக கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயிர்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்துடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்போது ஒருவேளை கர்த்துடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அருமான தேவ ஜனமே, ஒருவேளை கர்த்துடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவதாக நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். ஒருவேளை ஆலயத்துக்கு போகிற காரியங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஒருவேளை உபவாச ஜபத்துக்கோ மற்ற எந்த காரியங்களுக்கு நீங்கள் செல்லும்போது முதலாவது நம்ம ஆண்டவர் நம்ம தேடணும். ஞாயிற்றுக்கிழமையில் எந்த வேலை இருந்தாலும் நம் முதலாவதாக மாலைத்து நம்ம போகும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேட வேண்டும். நீதிமொழி 8:17 சொல்கிறாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடிகிறன் சொல்லப்பட்டது. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு திருமணத்துக்கோ இல்லை ஒரு ஊருக்கோ நீங்கள் புறப்பட்டு
நீங்கள் போகிறீங்கன்னா அதிகாலையில் நீங்கள் எழுந்து நீங்கள் ஜெபித்து விட்டு நீங்கள் ஊருக்கு போகும்போது நீங்கள் லேட்டாக போனால் கூட உங்களுக்காக அந்த பஸ் நின்று கொண்டிருக்கும். அருமையான தேவஜனமே, அதிகாலையில் நம்ம ஆண்டவர் தேடும். எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு காலையில் மண்ணாவை அவங்க பொறிக்கி கொண்டாங்க, அன்றைக்கு தேவையான கிருபைகளை நாமளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் விட்டுத்தந்து அந்த கர்த்தருடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது அவரை நம்ம தேட வேண்டும். அடுத்ததுக்காக நீதியை தேடுங்கள் அப்படி சொல்லப்படுது. மத்தேயு 23:23 மாயக்காரராகிய வேதப்பார்கரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்ற தலைமையிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமாகவும் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவளையும் விடாதிருக்க வேண்டும். அருமையான தேவஜனமே, நம் நீதியை நாம் செய்ய வேண்டும். மதிப்புக்குரிய தேவ மனிதர் அகஸ்டின் ஜெபகுமார் சொல்கிறாரு, அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். இரண்டு பேர் ஊருக்கு போகிறதுக்காக ட்ரெயினை பிடிக்க போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு மனிதர் நல்ல குண்டாக இருப்பார், ஒருத்தர் மெலிசாக இருப்பார். இவங்க ரெண்டு பேருமே வேக வேகமாக புறப்பட்டு ட்ரெயினை பிடிக்க போகிறாங்க. அப்படி புறப்பட்டு போகும்போது இந்த குண்டாக இருக்கிறவர் வந்து, அவர்கிட்ட ஒரு பேக் இருக்குது, அந்த பேகை இவர் வாங்கிக்கிறார், மெலிசா இருக்கிற வாங்கிட்டார். ட்ரெயின் கிட்ட வந்துடுச்சு, ரெண்டு பேரும் வேக வேகமாக போகிறாங்க. அப்படி போகும்போது இன்னும் கிட்ட வந்துடுச்சு, ரெண்டு பேரும் இன்னும் ஸ்பீடாக போகிறாங்க. அப்படி கிட்ட போகும்போது அந்த ட்ரெயினில் அந்த செக்கர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், அதில் ஒருத்தரை தூக்கி உள்ளே போட்டார், இந்த மெலிசா இருந்த தூக்கி உள்ளே தூக்கி இழுத்துக்கினார். கொஞ்ச தூரம் போன பிறகு அகஸ்டின் ஜெபகுமார் கேட்டாராம், ஏன்ப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை, சரி அந்த செக்கர் கேட்டாப்புல, எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை தூக்கி நான் உள்ளே நான் இழுத்தேன், எனக்கு ஒரு நன்றி சொல்லலை, நன்றி சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லி அந்த செக்கர் அவர் கேட்டார். உடனே அவர் சொன்னாராம், ஊருக்கு போகிறவர் நான் இல்லை, ஊருக்கு போகிறவர் விட்டு என்னை தூக்கி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, நான் வந்து அவரை ட்ரெயின் ஏற்ற தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அருமையான தேவஜனமே, இன்றைக்கி நம்ம சரியாக நீதி செய்கிறோமா? நீ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, சபைகளும் சரி, சில நிறுவனங்களும் சரி, ஒரு குடும்பத்தில் டீச்சரோ வாத்தியரோ இல்லை ஒரு வேலையில் இருக்கிறாங்கன்னா கொடுத்தவங்களுக்கே அந்த வேலையை கொடுப்பாங்க. அவங்க குடும்பத்தில் யார் வேலை செய்யறோ அவங்களுக்கே அந்த வேலையை மறுபடியும் வேலை கொடுப்பாங்க, அவங்க பிள்ளைகளுக்கோ அவங்க மகனுக்கோ மறுமாறு கொடுப்பாங்க. ஆனால் அதே சபைகளில் ஒரு ஏழை குடும்பம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்காது. அப்போ நீதி நம்ம சரியாக செய்ய வேண்டும். காணிக்க கூட கொடுக்குறாங்க, அநேக இடங்களை பார்த்து நிறைய ஊழியக்காரர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு போய் சரியான காணிக்கை போய் சேர்வது கிடையாது. இன்றைக்கும் பாருங்கள், அந்த கொடுத்தவங்களுக்கு அதை நீ கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் உண்மையாக ஊழியம் செய்கிற கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த காணிக்கை நீங்கள் போய் சேர முடியும். அப்போ நீதியை நம்ம வந்து சரியாக நம்ம செய்ய வேண்டும். அடுத்ததாக மனத்தாழம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். 2 Nehemiah 7:16 சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது நான் சேமத்தை, நான் ஆசீர்வாதத்தை தருவேன் சொல்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தி அவரை நம்ம தேடும்போது சேமத்தை ஆசீர்வாதத்தை தருவார். சிஷுவா பிரகாஷ் என்கிற ஒரு பிஷப் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து மாதத்தில் ஒரு முறையாவது உபவாசம் ஜெபிப்பார். அவர் வந்து ஜெயலலிதா அம்மா பீரியடில் ஒரு துறையில் அமைச்சராக இருந்தார். அப்போ தன் இடுப்பில் துணியை கட்டி கொண்டு, உடம்புல எந்த ஆடையும் இருக்காது, இடுப்பில் மட்டும் துணியை கட்டி கொண்டு தரையில் உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் தன்னை தாழ்த்தி உபவாசம் ஜெபிப்பார். அந்த நாளில் எந்த அமைச்சர்களோ இல்லை யாரையும் ஜனங்களோ யாரையும் பார்க்க விட மாட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜபத்தில் இருப்பார், தன்னை தாழ்த்துவார். அருமையான தேவஜனமே, தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். லூக்கா 18:10 சொல்லப்படுகிறது, ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனெவனும் தாழ்த்தப்படுவான், தன் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும் சொல்லப்படுது. நம்ம தாழ்த்த வேண்டும்.
வேதவசனம் சொல்லு, பெருமையுள்ளவருக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறான்னு சொல்லப்படுது. அடிமையின் தாழ்மையை பார்த்தாரே, என்னை அணை வரும் பாக்கியம் என்பாரே. அடிமையின் தாழ்மையை பார்த்தாரே, என்னை அணை வரும் பாக்கியம் என்பாரே. ஒருவேளை மரியாமை வந்து அவங்ககிட்ட ஒரு தாழ்மை இருந்து அந்த ஊர், அந்த அவங்க வாழ்ந்த அந்த ஊரில் ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க, தன்னை தாழ்த்தினாங்க, அதெல்லாம் இயேசு கிறிஸ்து மரியாமை வயிற்றில் பிறந்தாங்க. ஏன்னா நீங்கள் வேதத்தை படிக்கும்போது லூக்கா அதிகாரத்தை சொல்லப்படுகிறது, அவங்ககிட்ட ஒரு மனத்தாழ்மை இருந்து. அது மாதிரி தேவஜனமே, நமக்கு அந்த மனத்தாழ்மை இருக்க வேண்டும். செப்பனியா 2:3 சொல்லாரு, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தரின் நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மை தேடுங்கள். அப்போது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய கோபத்தின் நாளில் நம்ம மறைக்கப்படும். இந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவர் தேடுங்க. இயேசுக்கு சீக்கிரம் வரப்போகிறார், நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா இனி வருகிற காலம் ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஆண்டவன் தேடணும். தேடும்போது அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும், அவருடைய கோபத்தின் நாளில் நம்ம மறைக்கப்படும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு மீத ராஜா, உங்களுடைய வல்லமை, உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் சார், உங்களுடைய ஜீவன் இறங்கட்டும் ராஜா. ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள ஒரு தேவன், நீர் மனதுருகிற ஒரு தேவன் தகப்பனே. இந்த நாளில் எங்கள் ஜனங்களுக்கு உம்மை தேடக்கூடிய அந்த எண்ணங்களை கொடுங்கப்பா, ஒரு மனத்தாழ்மை கொடுங்க ராஜா, நீதி செய்யக்கூடிய எண்ணங்களை நீங்கள் கொடுங்க தகப்பன். ஒவ்வொரு விதம் இந்த ஜபாவில் நிரப்புங்க, இந்த அக்னி அபிஷேகம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் தகப்பன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்த ராஜா. இந்த வருஷத்துக்குள்ளே தகப்பன ஒவ்வொரு மீத ராஜா, அவருடைய தேவைகளை சந்திங்க ராஜா, அவருடைய யாராவது சரீரத்தில் வியாதி எடுக்கிற ஒவ்வொரு மீத ராஜா, உடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும் தகப்பன். உங்களுடைய ஆணிகளை கடவுப்பட்ட கரத்தை வச்சு இயேசுவின் நாமத்தில் சுகத்தை நீ கட்டிடம் பீதா. உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு மீது இறந்ததுக்கு நன்றி தகப்பன். ஒவ்வொரு ஜபாவில் நிரப்பினதுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜபம் கேளும் ஜீவனு நல்ல பீதாவே. ஆமென்.